சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தனது தொண்டு நடவடிக்கைகளுக்கு பெயர் பெற்றவர். போஸ்டர் மற்றும் பேனர் வடிவமைப்பாளர் மதி தனக்கும் அவரது குடும்பத்திற்கும் தலைவர் எப்படி உதவினார் என்பதை பற்றி மனம் திறந்து பேசியிருக்காரு. வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன பேசியிருக்காருன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எந்த ஒரு விளம்பரமும் தேடாமல் தொண்டு செய்யும் பல நடிகர்களில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் ஒருவர். கடந்த 2 தசாப்தங்களில் அவர் பலருக்கு அவர்களின் கல்வி, மருத்துவம் மற்றும் பிற செலவுகளுக்கு பண உதவி அளித்து உதவியிருக்காரு. அப்படிப்பட்டவர்களில் ஒருவர் போஸ்டர் மற்றும் பேனர் வடிவமைப்பாளரான மதி. ரஜினிகாந்தோட பேனர்களை வடிவமைக்கும் பணியில் ஈடுபடுறவர். பெரும்பாலான ரசிகர்கள் மன்ற உறுப்பினர்கள் தலைவரின் படங்களுக்கு முன்னதாக பேனர்களை வடிவமைக்க அவரை அணுகிறாங்க. ஏசியா வெள்ளிக்கு அடித்த பேட்டியில் ரஜினிகாந்த் உடனான தனது உறவு குறித்து கதையை பகிர்ந்திருக்காரு. ரஜினிகாந்தை தனக்கு எப்படி தெரியும் என்பது குறித்து அவர் என்ன சொல்லியிருக்காருனா, எனது குடும்பம் ஏழ்மையானது, என் அம்மா ரஜினிகாந்த் வீட்டில் வேலை செய்தவர், எனது பள்ளி கட்டணத்தை ரஜினி சார் தான் செலுத்தினார், எனது தாத்தாவும் அங்கு தான் வேலை செய்தார், அவர் ஒரு மாநகராட்சி தொழிலாளி மற்றும் அவர் சுத்தம் செய்தவர். ரஜினிகாந்த் மற்றும் ஜெயலலிதாவின் வீட்டை சுற்றியுள்ள பகுதி, அதாவது ரெண்டு பேரும் போயஸ் கார்டனில் சேர்ந்தாங்க. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளியின் போது எங்கள் தாத்தாவும் எங்கள் குடும்பத்தினர் அனைவரும் பேசுவாங்க. ரஜினி சார் எங்களுக்கு இனிப்பும் புது துணியும் கொடுப்பார், ரஜினிகாந்த் தன் காலில் விழுபவர்களை விரும்ப மாட்டார் என்று மதி சொல்லியிருக்காரு. ஒரு நாள் போயஸ் கார்டனில் உள்ள அவரது வீட்டுக்கு வெளியே பெரும் கூட்டம் இருந்தது. அதனால் என் தாத்தாவை அடையாற்றில் உள்ள வீட்டுக்கு வர சொன்னார். அவர் ஒரு பென்ஸ் காரில் வெள்ளை வேட்டி மற்றும் சட்டை அணிந்து வெளியே வந்தும் வந்தார். காரின் மீது சிலர் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. நீண்ட நேரம் எங்களை வாழ்த்து இனிப்புகள் வழங்கி சிறிது நேரம் பேசினார். ரஜினிகாந்த் இல்லத்தில் தனது மறக்க முடியாத தருணத்தை நினைவு கூர்ந்த அவர், ஒருமுறை ரஜினி சார் வீட்டில் இல்லாத நேரத்தில் எனது குடும்பத்தினர் அவரது போயஸ் கார்டன் இல்லத்திற்கு சென்றிருக்காங்க. காவலாளி எங்களை நிறுத்தி சிறிது நேரம் காத்திருக்க சொன்னார். வாட்ச்மேன் கடன் கொடுக்கவே இல்லை. என் தாத்தாவுக்கு ஒரு காது மற்றும் லதா அம்மாவுக்கு கூட நாங்கள் வந்ததை கவனிக்கவில்லை. அவர் எங்களை கவனித்து அவர் ஏன் வாசலில் ஆத்திருக்கிறார் என்று கேட்டார். லதா அம்மா எங்கள் முன்னால் இருந்த காவலாளியை வசைப்பாடினார். பிறகு நாங்கள் அவர்கள் வீட்டிற்கு சென்றோம். லதா அம்மாள் எங்களுடன் பேசி கொண்டிருந்தார். நான் நன்றாக படிக்கிறேனா என்று அவர் கேட்டார். சூப்பர் ஸ்டாரின் குடும்பத்திற்கு அவர் செய்த அனைத்து உதவிகளும் நான் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று மதி சொன்னார். நாங்கள் கஷ்டப்பட்ட போது ரஜினி சார் எங்களுக்கு உதவினார். அவரால் நான் நன்றாக படித்தேன். எனவே அவருக்கு நான் திரும்பி செலுத்த வேண்டும். அவருடைய போஸ்டர்கள் மற்றும் பேனர்கள் உருவாக்குவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி முடிச்சிருக்காரு. நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த மாதிரி அவர் ஒரு கைக்கு செய்கிறதுல இன்னொரு கைக்கு தெரியக்கூடாதுன்னு அவர் செய்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும்.